வாங்க ஈவினிங் டீ குடிக்க போகலாம். பட் யூஸ்வலான பிளேஸ்க்குள்ள வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கரூர்க்குள்ள குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸோடவோ போகிறதுக்கு என்னம்மா ஸ்பாட் இருக்கு அப்படின்னா இதோ இதுதான் அந்த ஸ்பாட். சரி ஓகே ஓகே, ரொம்ப வெயிட் பண்ண வைக்கல, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மெனுகார் ஃபேமிலி, குட் ஈவினிங் எல்லாருக்கும். நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோவை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி நான் இந்த வீடியோவை இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஈவினிங் டைம் டீ குடிக்க போகிறோம். பொதுவாக வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வீட்லேயே டீ போட்டு குடிச்சு எவ்வளோ நல்லா டீ போட்டு குடித்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாள் அன்றைக்கி ரிலாக்ஸ்டாக வெளியில் போய் டீ குடிக்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு ஈவினிங் தான் இது. ஸோ நான் இப்போ வந்திருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமதி இனிப்பகம்க்கு. அதுதான் டவுனுக்குள்ளேயே இருக்கே அப்படின்னா அது டவுனுக்குள்ளே இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டைல் பார்க் இருக்கு இல்லைங்களா கரூரில், காக்காவாடியெல்லாம் தாண்டி பிஏ வித்யா பவன் ஸ்கூலில் தாண்டி அங்கே இருக்கிற டெக்ஸ்டைல் பார்க் ஒட்டி இருக்கிற சுமதி இனிப்பகமுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கோம். இந்த சுமதி இனிப்பகமில் என்ன ஸ்பெஷல், அங்கே இடம் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லா ஊருமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்குன்னு தனியாக ஃபன் சிட்டி ப்ளே ஏரியா ஏகப்பட்டது இருக்குது. அது இல்லாமல் அங்கே தாபாஸ், கார்டன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறையா கவுண்ட்லெஸ்ஸாக இருக்குது, ஆப்ஷன்ஸ் நிறையா. பட் கரூரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் நம்ம ஊரில் நமக்குன்னு இருக்கிற இடம் தான் இந்த சுமதி இனிப்பகம். இதையே நானும் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி தான் வந்து கண்டுபிடிச்சேன். இப்படி ஒன்று இருக்குது, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், பட் இந்த மாதிரி கார்டன் ஏரியாவோட இருக்குங்கிறது எனக்கு தெரியல, போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. உள்ளே அந்த டேபிள்ஸ் எல்லாமே வந்து யூஷுவல் டேபிள் சேர்ஸ் இல்லாமல் வுட் அண்ட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நிறையா வந்து ப்ளே ஏரியா வந்து நல்லா வைடாகவே இருக்குது. நிறைய அம்மாக்களோட கன்சர்ன் என்னவா இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே குழந்தைங்கள நம்ம கண் பார்வையில் விளையாட விட்டுட்டு ஒரு ஈவினிங் இல்லை ஒரு நைட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான், அட்லீஸ்ட் டின்னர் டைம்லையாவது. ஸோ அதுக்கு இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய தம்ஸ்அப் தான் நான் சொல்வேன். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நான் வந்து செகண்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் எப்படி எனக்கு வந்தேன்னா என் ஃப்ரெண்ட் மோனிஷா இருக்கா இல்லை, நம்ம கூட தோட்டத்து தீபாவளி கொண்டாடணும்ல, அந்த ஃப்ரெண்ட் மோனிஷா அண்ட் மோனிஷாவோட குட்டி பையன், நாங்களாம் ஒரு கேங், அனுஷியா அனுஷியாவோட குட்டி பையன், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேர்ள்ஸ் டே அவுட் மாதிரி ரெண்டு குட்டீஸையும் கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். நான் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன் இன்னொரு நாள் வர்றப்போ கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நாங்கள் வந்துட்டப்போ நிறையா சாட் ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருந்தது, எப்போவுமே இருக்கும். அன்றைக்கி நாங்கள் என்ன சாப்பிட்டோம், பேல் பூரி, பானிபூரி, மசால் பூரி, அப்புறம் வந்து பாவ் பாஜி சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஞாபகம் இல்லைன்னா நான் வந்து நவம்பரில் போயிருந்தேன், முடிஞ்ச அந்த கிளிப்பிங்ஸ் ஒன்று ரெண்டு இருக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் வந்து காஃபி டீ எல்லாம் குடித்தோம். இன்றைக்கு நான், என் ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா, நாங்கள் 4 பேர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி நான் ரொம்ப ஆசையாக இங்கே வந்து சாட் ஐட்டம்ஸ் நல்லா இருந்தது, நம்ம போய் இந்த ஆம்பியன்ஸில் உட்காந்து சாப்பிட்ற நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். பட் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, அது என்னென்னு வீடியோ போக போக சொல்கிறேன். அங்கே அந்த கார்டன் செட்டப் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே வந்து ஃப்ரண்ட்டில் அந்த கார்டனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேஃபேட்டேரியா செட்டப்பில் கேன்டீன் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம், ஜூஸு, அப்புறம் வந்து இங்கே உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சர்விங் டேபிள்ஸ் இருக்குது, சமோசா, பஃப்ஸ், பஜ்ஜி எல்லாமே இருந்திருக்கும் போல். அது என்ன ஒரு ட்விஸ்ட்னா இந்த சாட் ஐட்டம்ஸ் போடுற நார்த் இண்டியன்ஸ் வந்து லீவு போல இல்லையா ஒரு 1 வீக்காக, அதனால் சாட் ஐட்டம்ஸே இல்லை மேம், வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து நான் பன்னீர் 65 சொல்லியிருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோவா அந்த பன்னீர் ஐட்டம் சாப்பிட மாட்டார். நான் அம்மா அப்பாலாம் சாப்பிட்டா அவர் வந்து 2-3 டேஸ்ட் மட்டும் பார்த்தாரு. வெளியில் ஒரு அவுட்டர் கவரிங் மாதிரியே நல்லா கோட் ஆகிருந்தது அங்கே மசாலெல்லாம், பட் ஸ்பைஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. இன்னும் நான் தான் சாட் ஐட்டம்ஸை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதுனால எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டே ஆகிடுச்சு. எனக்கு பானிபூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு போன அன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணது, கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி தான் குட்டீஸை விளையாட விட்டுட்டு நாங்களாம் வந்து நின்று பேசிகிட்டு இருந்தோம். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது அன்னைக்கு. பொதுவாகவே ஒர்க் போகிறவங்களாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள காமனாக வந்து வீட்டில் தானே இருக்க அப்படின்ற மாதிரி டர்ம் பண்ணிவிடுவாங்க, பட் அதுவும் கொடுமையாக தான் இருக்கும். ஸோ என்னைக்காக ஒரு நாள் இந்த மாதிரி வெளியில் வர்ற அன்னைக்கு நம்மளே வந்து ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நான் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன், ஒரே மாதிரி 4:30 ஆனால் டீயை போட்டுறணும் அப்படின்னு சொல்லி டீ போட்டுட்டு அப்படியே உட்காந்து மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஆப்வியஸ்லி நிறையா லேடிஸ்க்கு இது வந்து ஃபீல் ஆகிருக்கு. ரொட்டீன் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு போர் அடிக்கும்.
அப்படி இருக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நமக்கு வந்து இந்த ஷாப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், பர்டிகுலராக இங்கே தான் வரணும்னு. யாருக்காக இருந்தாலும் ஒரு பிளேஸ் இருக்கும், பேசாமல் அங்கே போய் டீ குடிக்கலாமா, பேசாமல் அங்கே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா, அந்த மாதிரி தோன்ற அன்றைக்கி போய் செஞ்சுடுங்க. அது மாதிரி ருட்டீன் போர் அடித்து வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு எனக்கா ஒரு நாள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ நம்ம வீட்டில் லீவை விட்டுட்டு வெளியில் போய் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேலேருந்து சமைக்கிறப்போ ஒரு எனர்ஜியே வந்த மாதிரி இருக்கும். அதான் நேற்று வெளியில் வாங்கி சாப்பிட்டோம்ல, இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பேர் இது ரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஆமாவா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊர் குட்டீஸ் எல்லாம் பழகிட்டாங்க இதுக்கெல்லாம். பட் இந்த மாரியம்மன் திருவிழா அப்போது, தீபாவளி பொங்கல் அப்போது, வெளியூர்லேருந்து குட்டி பசங்கள்லாம், அண்ணா பசங்க, அக்கா பசங்க, மாமா பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வருவாங்கள்ல, அப்படி வர்றப்போ அவங்களெல்லாமும் இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பிளேஸ் தான் இருக்குது, இது 11 to 11 அதெல்லாம் நான் போய் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஃபேமிலியாக போய் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம், இல்லை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்க் அப்படின்னா, இந்த வாக்கஞ்சாக்லாம் தாண்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் போய் அதையும் பார்த்துட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து காமிப்போம். ஈவினிங் மேலே ஆயிடுச்சுன்னா இப்படி தான் ஃபுல்லாக வந்து மரத்தெல்லாம் சுற்றி லைட் செப்டரப்பெலாம் போட்டுருவாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனிமேல் தான் போகிறீங்க அப்படின்னா போயிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.